ஹலோ நண்பா, ஓப்போ ரெனோ 8 ப்ரோ அந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 46,000 ரூபாய்க்கு ஒரே ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு க்ரீன் அண்ட் பிளாக் கலர் வேரியண்ட்டில். இந்த மொபைலோட டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுமா இருக்கா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஓப்போ ரெனோ 8 ப்ரோ பாக்ஸ். ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே உள்ளுக்குள்ள ஒரு பிளாக் கலரில் ஒரு இன்னொரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண எப்பயும் போல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் கைடட் வாரண்டி பாக்ஸ், ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மொபைல் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு 80 வாட் சார்ஜர் பிளஸ் உங்களுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ளே அவ்வளோதான். ஸோ ஓப்போ ரெனோ 8 ப்ரோ இதாங்க அந்த மொபைலு. ரெண்டு கலர் வேரியண்ட்டுங்க, க்ரீன் அண்ட் பிளாக். என்னை பொறுத்தளவு க்ரீன் எடுங்க, வேறு லெவலில் இருக்கும் இங்கே கலரை பொறுத்தளவு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டரில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேமரா பம்ப் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பாடிக்கும் கேமராவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்னோவேட்டிங்கான டிசைனில் இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எப்பயும் போல் கேமரா பம்ப் நல்லா பெருசாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ரிங்ஸும் நல்லா பெருசாகவே இங்கே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பக்கத்தில் இன்னொரு கேமராவும், ஸோ இன்னொரு கீழ ஒரு ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளைனான டிசைன் தான், பின்னாடி கொசம்ஸ்லாம் எதுவுமே இல்லை, பிளைனான டிசைன் தான். இருந்தாலும் ஒரு ப்ரீமியம் ஃபீலிங்ஸ் இருக்குது இந்த மொபைல் கையில் எடுக்க முடியும். ஏன்னா 46,000 ரூபா அந்த மொபைல், அதுக்கேற்ற மாதிரி நல்லா இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஓப்போ சைட்லேருந்து. ஸோ சுற்றி இருக்கிற ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டலெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ப்ரீமியமான மெட்டலுங்க. சைல் நல்லா ப்ரஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல கிரிப்பு ஃபீலிங்ஸ் இருக்குது, கையில் இன்கேண்ட் ஃபீல் பிடிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பியாக இருக்குது இந்த மொபைல் பொறுத்தளவு. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்கள் குருலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலுக்கு. அடுத்து இங்கே டிஸ்பிளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6.7 இன்ச் ஒரு ஆம்லன் 120 ரெஃபரஸ் ரேட்டோட 1 பில்லியன் கலர் பிளஸ் ஹெச்டிஆர் 10 சப்போர்ட் 15 இன்ச் பிரைட்னர் ஒரு டிஸ்பிளேங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல குருலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் ஒரு சென்ட்ரல் ஒரு பஞ்ச் குல் கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 93.4% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இங்கே சொல்லியிருக்காங்க ஓப்போ. நிஜமாவே வேற லெவல். இங்கே பெசல்ஸ்லாம் ரொம்ப தின்னாக இருக்குது, சுற்றி இருக்கிற எல்லா பெசல்ஸும் தார் மாறாக இங்கே டிஸ்பிளே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் வேற லெவலில் இங்கே டிஸ்பிளே உங்களுக்கு பிகேவ் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட், அதாவது ஹெச்டிஆரில் உங்களுக்கு அமேசானோ அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோ இது மாதிரி விஷயங்களில் எது பார்த்தாலும் தார் மாறாக இங்கே இருக்குன்னே சொல்லலாம். இங்கே டிஸ்பிளே பொறுத்தளவு உங்களுக்கு டார்க் மோட் எனபிள் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க இங்கே ஓப்போ ரெனோ 8 ப்ரோ மொபைலை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இந்த மொபைலோட ஹை விஷயங்கள் பார்த்துருவோம். இதோட வெயிட் ஒரு 183 கிராம், இதோட திக்னஸ் ஒரு 7.3 mm திக்னஸ் இன்பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12, அதுக்கு மேலே கலர் ஓஎஸ் 12.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கிற முடியாது, LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க, UFS 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இல்ல Wi-Fi 6, Bluetooth 5.3, NFC சப்போர்ட் உங்களுக்கு, 100 டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, X-axis லைனர் மோட்டர் உங்களுக்கு, ஃபோன் சூடாயிருக்கூடாக்கா கூலிங் சிஸ்டமும் இல்லை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இல்லை ரேம் பூஸ்ட் டெக்னாலஜியும் கிட்ட உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரெனோ 8 உங்களுக்கு ஆப்பிள் மாதிரி நீங்கள் OMG ஸ்டிக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 OS அப்கிரேடும், 4 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. ஓவரலில் ஏர் கெஸ்டர் சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்க்ரீனே டச் பண்ணாமல் நம்ம ஹவாய் ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம ஏர் கெஸ்டர் மூலமாக அப் அண்ட் ரைட் கால் நோட்டிஃபிகேஷன், ஸோ இது மாதிரி விஷயங்கள் நிறைய ஏர் கெஸ்டர் மூலமாக நம்ம பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 50% ஒரு 11 நிமிஷத்தில் ரீச் ஆயிரும். 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். 0 to 100 ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் ஃபுல் ரீச் ஆயிரும். ஸோ ஓவரால் இல்லை வந்து என்ன ஓப்போ இல்லை என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 4+ அதாவது 4 மேலேயுமே உங்களுக்கு இந்த பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும் அப்படின்னு ஓப்போ சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து பார்க்க போகிறது கேமரா செக்மெண்ட்டுங்க. இங்கே கேமராக்கும் குறை வைக்கல ரெனோ, ஏன்னா ரெனோக்கு ஃபேமஸ் கேமரா தான். அதே மாதிரி இங்கே ப்ரைமரி சென்சார் ஒரு 50 MP, Sony IMX 766 கொடுத்துருக்காங்க. அடுத்து 8 MP அல்ட்ரா வேர்டு, அங்கேயும் Sony IMX 355 கொடுத்துருக்காங்க. அடுத்து சும்மா லோலோ லைக் 2 MP டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MP, இதுவும் Sony IMX 709 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த சென்சார் மூலமாக நீங்கள் 4K அல்ட்ரா HD வித் நைட் மோட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓப்போ புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரி சில்கான் எக்ஸ் இமேஜிங் NPU. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ரெனோ சீரீஸில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஷாட் எடுத்தாலுமே வேற லெவல் இங்கே வந்து ப்ராசஸிங் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் 4K அல்ட்ரா HD நைட் மோடு தார் மாறாக இங்கே இருக்கும், ஸ்டெபிலைசேஷனாக இருக்கட்டும், ஸோ ஓவரால் ஒரு அவுட்புட்டாக இருக்கட்டும், கிளாரிட்டி வைஸாக இருக்கட்டும், வேற லெவல் இங்கே இருக்கும்
வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்போ சீரீஸ்ல இருந்து. ரெனோ 8 ப்ரோவை பொறுத்தளவு டிஸ்பிளே பார்த்துட்டோம், இதோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்துட்டோம், பேட்டரி பார்த்துட்டோம், அடுத்து இங்க கேமரா செக்மெண்ட்டும் பார்த்துட்டோம். ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் வேணும். அதே மாதிரி தான் இங்க ரெனோ இங்க மீடியாடெக்ல இருந்து டைமென்சிட்டி ஒரு 500 மார்க்கெட் டெக்ல ஒரு 800 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 8 கோர் ப்ராசஸர், இது 2.8 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராசஸர். இதோட ஜிபியூ மாலி G610MC6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ப்ராசஸர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா தாறு மாறாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும், எந்த ஒரு கேமிங் விளாடணும்னு நினச்சாலும் அல்ட்ரா ஹெச்டியை வச்சுட்டு நீங்கள் தாறு மாற இங்கே விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆப் டு ஆப் ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாஸ்ட் அண்டு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராசஸரில் இருக்கும். ஸோ ஓவரால் இங்கே கேமரா செக்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்மே நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். இங்கே மீடியா டெக் டைமென்சிட்டி 800 இந்த 500 மார்க்கெட் டெக் ஓப்போ ரெனோ 8 ப்ரோ இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா? இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 46,000 ரூபாய். அதுவும் குறைஞ்சதுலாம் கிடையாது, 12 GB 256 GB இன்டர்னலோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமரா செக்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ராசஸராக இருக்கட்டும், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் எல்லா இடத்துலையுமே நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே குறைவிக்கல, கேமரா செக்மெண்ட்லாம் தாறுமாறாக இருக்குது. ஸோ டிசைனாக இருக்கட்டும் அங்கேயுமே தாறுமாறாக இருக்குது, டிஸ்பிளே கிளாரிட்டி தாறுமாறாக இருக்குது. ஸோ எல்லாமே தாறுமாறாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் தாறுமாறாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 46,000 ரூபா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஓவரால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் போகிற காலத்தில் ஏதாச்சும் கம்மி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என்னோட கணிப்பு ஒரு 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தா இந்த மொபைல் இன்னும் நல்லாவே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 6,000 ரூபா கூடுதலாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை, ரொம்ப கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேட்டரிலாம் 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 2 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்கிரேடு, 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடு, இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமரா செக்மெண்ட்லாம் 4K அல்ட்ரால நைட் மோடு, அது நைட் மோடில் எடுத்துக்கிற மாதிரி ஸ்டெபிலைசேஷன்ஸ் எல்லாமே எங்கள் இதில் தார்மராக இருக்கும். 3 கேமராவும் கிட்டத்தட்ட ஒரு சோனி சென்சார் மாதிரி கொடுத்து வேற எல்லாம் இங்கே மாஸ் பண்ணியிருக்காங்க ஓப்போ ரெனோ 8 ப்ரோ பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னையை பொறுத்தளவு இங்கே ஓப்போ ரெனோ 8 ப்ரோ நல்ல ஒரு ஃபோன் தாங்க, குறை சொல்லலாம் சொல்லிக்கிற முடியாது. ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் இல்லை எனக்கு கார்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஒரு 6,000 ரூபாய் கம்மியாக வரும். அப்படி இருக்கும்போது தாராளமாக இந்த மொபைல் நீயே எடுக்கலாம், சூப்பராகவே இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். இதோட டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.